வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் காவேரிபுரத்தைச் சேர்ந்த விவசாயி சிங்காரவேலுவின் மகன் தட்சிணாமூர்த்தி, வயது 20, பாலிடெக்னிக்கில் மெக்கானிக் படித்துள்ளார். இவர் சிறுதானியங்களை நடவு செய்யும் கருவியை கண்டுபிடித்துள்ளார். பெட்ரோல் மூலம் இயங்கும் இந்த கருவி மூலம் கம்பு, சோளம், ராகி ஆகிய சிறுதானியங்களை விதைக்க முடியும். வாழை போன்ற மரங்களுக்கு இடையேயும் பயிர் நடவு செய்யும் வகையில் இவர் இயந்திரத்தை வடிவமைத்துள்ளார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டயர் ரூட்டு மிஷினு பார்த்தீங்கன்னா இது வந்து நவீன மிஷின். ஒன்று பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் அனைத்து தானியங்களும் வரைக்கக்கூடிய மிஷின். பார்த்தீங்கன்னா கள்ளக்கொட்டை வரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த சிறுதானியம் வரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிஷின் கண்டுபிடிக்கலன்னா யாரும் கண்டுபிடிக்கல. நான் பார்த்தீங்கன்னா அனைத்து தானியங்களும் வரைச்சிக்கிற மாதிரி மிஷின் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரியம் போட்டிங்கன்னா கம்பு எது வேணாலும் போட்டுக்கலாம். எந்த சிறுதானியம் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டுவால் கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தேவையான கம்பு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கசகசன்னு வரைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கம்மியாக சும்மா சொட்ட சொட்டையாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. தேவையான அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும். இந்த மிஷினில் அனைத்து தானியங்களையும் வரைச்சிக்கவும் முடியும். இதை பயன்படுத்தினா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா டேட்டரில் 1000 ரூபா கொடுத்துட்டு ஓட்டினாங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 1000 ரூபா கேட்பாங்க. அது மூலமாக அந்த ஆரியம் கம்பு வரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக நம்ம 500 ரூபா கொடுக்கணும். ஆனால் இந்த மிஷின் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் ஒரே ஆள் நீங்கள் விவசாயியாக இருந்தால் பெட்ரோல் மட்டும் இருந்தால் போதும். பெட்ரோல் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா இந்த சிறுதானியம் அனைத்து தானியங்களையும் நீங்களே வரைச்சிக்க முடியும். இப்போ ஒரு மணி நேரம் 1000 ரூபா கொடுக்குறத நம்ம 1000 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்களே ஓட்டி வரைச்சிக்க முடியும். இதில் சிறுதானிய நடவு கருவியை 7000 ரூபாய் செலவில் தயாரிப்பதாக கூறும் தட்சிணாமூர்த்தி, இந்த கருவி கையால் தள்ளி செல்லும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விரைவாகவும் குறைந்த செலவிலும் சிறுதானியங்களை விதைக்க முடியும் என்றார். இப்போ நிறையா மழை மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் அந்த மாதிரி போகாது. ஆனால் இதை பயன்படுத்திங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன இடத்துல பயன்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் வாழைக்காடு தோப்பில் வச்சுட்ருப்பீங்க. அந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சந்தெலாம் இருக்கும். அந்த சந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா களை அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் பெட்டு போட்டு வாழைக்காய் வச்சுருப்பாங்க. அந்த பெட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த வாழைக்காயாக இருக்கட்டும், அந்த மிளகாய், பருத்தி, அப்புறம் அந்த தோசைக்காய் அந்த மாதிரி செடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சந்தையில் நம்ம அந்த கேழ்வரகு அந்த கேட்டுவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் சந்தையில் பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்திக்கவும் முடியும். தனியார் மிஷின் மாரி நம்ம இப்போ களை அரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கவும் முடியும். புதுச்சேரியில் நடந்த தனியார் பள்ளி 175வது ஆண்டு விழாவில் கவர்னர் தமிழிசை பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசினார். நாம் எந்த துறையை எடுக்கிறோமோ அதில் முழு ஈடுபாடோடு பணியாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, சாதாரணமான பணிகளை செய்வதற்காக நாம் பிறப்பெடுத்தவர்கள் அல்ல, அசாதாரணமான பணிகளை நாம் செய்வதற்கு பிறப்பெடுத்தவர்கள். ஆக மாணவ செல்வங்கள், ஏதாவது ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்ற பொறி உங்களோடு இருக்க வேண்டும். அந்த நெருப்பு உங்களோடு கலந்து கொண்டிருக்க வேண்டும். நல்லவர்களாக இருக்க வேண்டும், வல்லவர்களாக இருக்க வேண்டும், ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், பெற்றோர்கள் சொல் கேட்க வேண்டும். அதே நேரத்தில் நாமும் தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பனை விதையை ஊன்றி பனைமரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாத்து வருகின்றனர். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் பைங்காடு கிராமத்தில் 30க்கும் மேற்பட்ட பனைமரங்களை திமுகவினர் அனுமதியின்றி வெட்டினர். மக்கள் திருமக்கோட்டை போலீசில் புகார் அளித்தனர். போலீசார் நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை. குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். எங்க ஊர்ல ஊராட்சிக்கு சொந்தமான இடத்துல வந்து இந்த நீர்நிலை புறம்போக்குல இருக்கிற பனைமரத்தை எங்களை கேட்காம எந்த அனுமதி இல்லாமல் இந்த பனைமரத்தை வெட்டி சாய்ச்சிருக்காங்க. ஒரு 4-5 நபர் அவங்களோட 10க்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து இந்த மரத்தெல்லாம் வெட்டி சாய்ச்சிருக்காங்க. நீர்நிலைக்கு நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து 5000 பனங்குட்டையை நாங்கள் விதைச்சிட்டு வர்றோம். இந்த நீர்நிலை ஆதாரத்தை பெருக்கி தர்ற பனைமரத்தை யாரை கேட்டு வெட்டினாங்கன்னு தெரியல. நாங்களும் விஓ தாசில்தார் எல்லார்ட்டையும் கொடுத்துருக்கோம். இந்த மரத்தை வெட்டினவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டோம். எனக்கு பங்குக்கும் அருகாமையில் இருந்த பனைமரத்தை எல்லாம் என்ன போய் வெட்டிட்டாங்க. நான் எதை கேட்க போனால் என்ன தடுத்தாங்க. அதை திரும்ப இது பண்ணாமல் வெட்டிட்டாங்க. விஓ மற்றபடி ஆர்ஐலருக்கும் தகவல் கொடுத்தேன். கொடுத்த பிறகு திரும்ப பிரசிடண்ட்டுக்கும் தகவல் கொடுத்தேன். அதுக்கு பிறகுதான் வந்து அவங்க வெட்டினத்தை கொஞ்சம் நிறுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 24 மரத்தை வெட்டிவிட்டாங்க. புதுச்சேரியில் பாமக ஆலோசனை கூட்டம் நடந்தது. இடைத்தேர்தலால் அனைத்து கட்சிகளுக்கும் அதிக பணம் செலவாகிறது என பாமக கௌரவ தலைவர் மணி கூறினார். ஈரோடு
தொகுதி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாட்டாளிமன் கல்வெட்சி போட்டியிடவில்லை, யாருக்கும் ஆதரவு அளிக்கவில்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டா அதில் உறுதியாக இருக்கு. ஏன் இல்லை இல்லை ஏன்னு கேட்டால், இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியில் வெற்றி பெறதுனால ஆட்சி மாற்றம் உருவாக்கப்படவில்லை. அப்போ ஒரு தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி பெறதுனால யாருக்கு பலன்? அதில் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நாட்கள் வீணாக போகுது, உழைப்பு வீணாக போகுது, நிறைய செலவழிக்கிறது, இதுதான் வீணாக போகுது. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கிய காலத்தில் ஒரு இடைத்தேர்தல் மட்டும் போட்டிட்டோம், அதுக்கு பிறகு இந்த முடிவெடுத்து எந்த தேர்தலையும் போட்டிட்டோம். ஊட்டி படகு இல்லத்தில் மிதவை மற்றும் துடுப்பு படகுகளில் சுற்றுலா பயணிகள் நின்றபடி செல்ஃபி புகைப்படங்கள் எடுப்பதை தவிர்க்க எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டுள்ளது. சிலர் ஆபத்தை உணராமல் படகில் நின்றபடி செல்ஃபி புகைப்படங்கள் எடுக்கும் செயல்களில் ஈடுபடுகின்றனர். அபராதங்கள் விதித்தால் மட்டுமே இதுபோன்ற செயல்களை தவிர்க்க முடியும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சிதம்பரம் கோவில் வழக்கறிஞர் சந்திரசேகர் செய்தியாளர்களை சந்தித்தார். கோவில் நிர்வாகத்தில் தவறு உள்ளது என அறநிலையத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். என்ன தவறு நடந்தது என்பதை ஆதாரத்துடன் தெரிவித்தால் பதிலளிக்க தயாராக இருக்கிறோம் என்றார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த வண்ணங்குடி காடு கிராமத்தில் 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடம் பழுதடைந்ததால் இடித்து அகற்றப்பட்டது. தற்போது அதே இடத்தில் புதிய பள்ளி கட்டிடம் கட்டாமல் ஊராட்சி மன்றம் அலுவலகம் கட்ட முயற்சி நடக்கிறது. அந்த இடத்தில் பள்ளி கட்டிடம் கட்ட வேண்டும் என கிராம மக்கள் விருதாச்சலம் ஜெயங்குண்டம் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை காமராஜ் நகரில் காமராஜர் மணிமண்டபம் அருகே புதிய மதுக்கடையை திறக்க கலால்துறை அனுமதி அளித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு கிளம்பியதால் கடை திறப்பு நிறுத்தப்பட்டது. மீண்டும் கடையை திறக்க உரிமையாளர் முயன்றார். இதனை அறிந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இங்க காமராஜர் மணிமண்டபம் கட்டிட்டாரு. காமராஜருக்கே அவ பெயர் தான் இங்க. அவருடைய மணிமண்டபம் அவருடைய சிலையை இங்க திறந்துட்டு இங்க பார் வச்சாக்கா காமராஜர் மணிமண்டபம் கட்டின ரங்கசாமி முதலமைச்சருக்கு இன்னும் மரியாதை இருக்கு. இதையும் நாங்க முன் வச்சுதான் கேட்டோம். அவர் முன்னாடியே வந்து நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே, அவருடைய சிலை இங்க இருக்கு, அதுக்கு அருகாமையில குடியார ஒரு இது, இதே மெரினால கூட தமிழ்நாட்டுல வச்சிருக்காங்க. எவ்வளவு பேர் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அங்க, அங்க எங்கேயும் மதுபான கடையெல்லாம் கிடையாது. ஒரு அடையாளம் ஒண்ணு வச்சுட்டு அவரு முன்னாடி இங்க கொண்டு வந்து நீங்க வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம். அவரு என்ன சொன்னாரு, வராதுமா, இதே இங்க காமராஜர் மணிமண்டபத்துல இருந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு, இங்கே வராது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, என்ன நம்பி போங்கன்னு சொன்னார். இன்னைக்கு நாங்கள் நம்பி வந்ததுக்கு எங்களுக்கு நல்ல பரிசு கொடுத்துருக்கிறாரு சிஎம். அவர் காமராஜர்னு சொல்கிறாரு, அது எனக்கு தெரியல. காமராஜருக்கு இன்னும் மரியாதை அவர் கொடுக்குறாருன்றது எங்களுக்கு தெரியல. பார் வந்தால் நாங்கள் அடித்து உடைப்போம், நாங்கள் அடித்து உடைப்போம், எதுக்கும் துணிஞ்சுதான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் சிஎம் கிட்ட இங்கே வந்து மணிமண்டபம் திறக்கிறதுக்கு வந்திருந்தாரு, அப்பயும் சொன்னோம் வராதுன்னு சொல்லிட்டு இப்ப அவரே வந்து கையெழுத்து போட்டிருக்காருன்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு தடவை வந்து பாக்க சொல்லுங்க, வீடுங்க பக்கத்துல இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. சிஎம் இது மாதிரி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நாங்களாம் எங்க போறது சொல்லுங்க. அவங்க வந்து யாரும் வராது வராதுனாங்க, இப்ப வந்துட்டாங்க. இன்னும் எம்எல்ஏ வந்து எங்களை பாக்கல, வந்து சக்கரை கொடுக்கறாரு, அரிசி கொடுக்கறாரு, மத்தபடி வேற எதுவும் எங்களுக்கு குறைய வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. அரிசி கொடுக்க வராரு, சக்கரை கொடுக்க வராரு, மத்தபடி வேற எதுவும் எங்களுக்கு. அவர் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு, ஓட்டு கேட்க வரும்போது எங்களுக்கு உங்களுக்கு என்ன குறையோ நான் செய்யறேன்னாரு. இப்ப அவரு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாரு, ஆதரவு கொடுக்கறாரு. இங்க வந்து இன்ன வரைக்கும் மக்களை வந்து அவர் எதுவும் பாக்கலைங்க. உங்களுக்கு பிரச்சனை வருமா, பாரு திறந்தா அதெல்லாம் வந்து இன்னும் பார்க்கவே இல்லை, ஒண்ணுமே இல்ல. அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் நிக்கிறாரு, எங்களுக்கு சப்போர்ட்டா அவர் வரல. இந்த பார் இங்க வரக்கூடாது, நாங்க போராட்டம் பண்ணோம், இங்க எல்லாம் போலீஸ் பண்ணாங்க. நாங்க அன்னைக்கு என்ன சொல்றது, கலையிட்டு போனதுக்கு பார் வராதுமா, நாங்க நன்றியா இந்த கால ஆண்டி கேட்க பக்கத்திலே இருக்கு. இல்லம்மா அங்க வீடே இல்ல, அந்த அருகாமல வீடே இல்ல, அனாமத்தா இருக்குதுன்னு தான் எங்க வந்து கேட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. இனி உங்களுக்கு வராது நம்பிக்கை, நாங்க கடவுள் மாதிரி உங்களை நம்பி போறோம் ஐயா, எங்களுக்கு பார் வரக்கூடாது, எங்கேயாச்சும் வச்சுக்கிட்டோம். இன்னும் நாங்க வேற எதுனா ஒரு கம்பெனியோ ஏதோ ஒரு 10 பொம்பளைங்களுக்கு லேடிஸுங்களுக்கு பொழப்பு கொடுத்தா அது ஒண்ணு நல்லா புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இன்னைக்கு நேத்து போனதுக்கு என்ன சொல்றாரு, ஏமா மேல எடுத்து ஊத்துருவோமா, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுமான்னு சொல்றாரு. அதே காயிட்டு அது மாதிரி இருந்தாக்கா இவ்வளவு பிள்ளைங்க எல்லாம் இப்பயே வச்சுன்னா நைட்ல 12 மணிக்கு மேல நாங்க தூங்க முடியல, பாட்டில் வச்சுன்னு சுத்துதுங்க. காரைக்காலில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் இன்று காரைக்கால் வரிச்சுக்குடி பகுதியில் பயிர்களை பார்வையிட்டு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். கடந்த வாரம் பெய்த மழையினால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை நேரில் சென்று பார்த்து
கலெக்டர், துறை இயக்குனர், கிராண்ட் டைரக்டர், மற்ற சட்டமன்ற உறுப்பினர் அழைத்து கொண்டு நேரில் பார்த்தபோது நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. அதை முதலமைச்சரிடம் சொல்லி விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு பயன்பெறும் வகையிலே மீண்டும் சாகுபடி செய்ய உதவக்கூடிய வகையிலே நிவாரணம் பெற்றுத்தர முதலமைச்சர் கலந்து பேசியிருக்கிறோம். கண்டிப்பாக மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிவாரணம் போல புதிய மாநிலத்திலும் கொடுக்கிற ஆவணங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாளை ஓங்காளியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. நாகாவதி ஆற்றங்கரையில் இருந்து சக்தி கரகம் அழைக்கப்பட்டு சாமி ஊர்வலம் நடந்தது. கங்கணம் கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்தனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் தேவனாப்பட்டினத்தைச் சேர்ந்த தம்பதி தனலட்சுமி சத்குரு கணவனுடன் சண்டை வந்தது. கைக்குழந்தையுடன் செல்லங்குப்பத்தில் உள்ள அக்கா வீட்டுக்கு போய்விட்டார் தனலட்சுமி. அங்கு போய் மனைவியை அழைத்தார் சத்குரு. அவர் வர மறுத்தார். மைதுனியும் மாமியாரும் தனாவுக்கு ஆதரவாக பேசினர். கடுப்பான சத்குரு வாசலில் நிறுத்தியிருந்த பைக்கில் பெட்ரோல் பிடித்து வந்து மனைவி மைதுனி மாமியார் மேல் ஊற்றி தன் மீதும் ஊற்றிக்கொண்டு கதவை தாழிட்டார். தீப்பெட்டியை உரசி பற்ற வைத்தார். மைதுனி தமிழரசி, அவரது 4 மாத குழந்தை, சத்குரு, அவரது 6 மாத குழந்தை ஆகியோர் கருகி இறந்தனர். சத்குரு மனைவி தனலட்சுமி, மாமியார் செல்வி தீக்காயத்துடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். முதுநகர் போலீசார் விசாரிக்கின்றனர். பல்லடம் பஸ் ஸ்டாண்டில் தொழிலாளர் நலன் மற்றும் வருவாய்த்துறை சார்பில் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகள், வேலை செய்யும் சுதந்திரம், சட்டப்படியான குறைந்தபட்ச ஊதியம் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மேலும் பள்ளிகள் மற்றும் பொது இடங்களில் கையெழுத்து இயக்கம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். தினமலர் மாணவர் பதிப்பு, பட்டமிதழ் மற்றும் தேனி ஆனந்தம் சில்க் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான மெகா வினாடி வினா இறுதிப் போட்டி மதுரை தல்லாகுளம் லட்சுமி சுந்தரம் ஹாலில் நடந்தது. மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த 175 பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். போட்டியில் விருதுநகர் காரியாப்பட்டி நோபல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி டுவின்ஸ் மாணவர்கள் க்ரோஷிக் ஹிரோபின் முதலிடம் வென்றனர். இவர்களுக்கு பட்டமிதழ் சார்பில் இஸ்ரோவுக்கு கல்வி சுற்றுலா செல்ல 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் 120,000 ரூபாய் மதிப்புள்ள ஆப்பிள் மேக்பேக் மற்றும் ஏர் லேப்டாப் பள்ளிக்கு சுழற்கோப்பை வழங்கப்பட்டது. திண்டுக்கல் காரைக்குடி வித்யாகிரி பதின்ம மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் ரகுமான், குணசேகரன் 2ம் இடம் பிடித்தனர். இருவருக்கும் தலா 50,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப்புகள் மற்றும் பள்ளிக்கு சுழற்கோப்பை வழங்கப்பட்டது. 3ம் இடம் பிடித்த திண்டுக்கல் நாசு விபி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் ராஜபுவனேஸ்வரி அமிர்தாவுக்கு தலா 30,000 ரூபாய் மதிப்புள்ள ஐபேட் மற்றும் பள்ளிக்கு சுழற்கோப்பை கொடுக்கப்பட்டது. 4ம் இடம் பெற்ற அருப்புக்கோட்டை SPK பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் மதிமாலா, நந்தினி. 5ம் இடம் பெற்ற விருதுநகர் ஐகிரீவ சர்வதேச பள்ளி மாணவிகள் ஹரிணிஸ்ரீ, இந்திராணி. 6ம் இடம் பெற்ற மதுரை கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் CBSE பள்ளி மாணவிகள் நித்யஸ்ரீ, தர்ஷினி. 7ம் இடம் பெற்ற மதுரை தெற்கு வாசல் நாடார் வித்யாசாலா உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் ராஜஹர்ஷினி, நவீன் கிஷோர். 8ம் இடம் பெற்ற காளையார் கோவில் சரஸ்வதி விகாஸ் வித்யாலய பள்ளி மாணவர்கள் நிதீஸ்வரன், மனோஜ் ஆகியோருக்கு தலா 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் வாட்சுகள் பரிசாக வழங்கப்பட்டன. பரிசுகளை வணிக வரி அமைச்சர் மூர்த்தி, MLA பூமிநாதன், ஸ்பான்சர்கள் தேனி ஆனந்தம் சில்க்ஸ், நிர்வாக இயக்குநர் செல்வராஜ், மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் கோகுல், குயின் மீரா இன்டர்நேஷனல் பள்ளி நிர்வாக இயக்குநர் அபிநாத் வழங்கினார். நிகழ்ச்சியை மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், சீமா டாடா கார்ஸ், குயின் மீரா இன்டர்நேஷனல் பள்ளி ஆகியோர் இணைந்து வழங்கினர். போட்டிகள் நிறைந்த உலகில் பாடத்திட்டத்தை தாண்டி மாணவர்கள் படிக்கும் போதே வேலைவாய்ப்புகளுக்கு தேவையானதை திறமைகளை வளர்த்து கொண்டால்தான் வாழ்க்கையிலே சாதிக்க முடியும். இதற்கு பள்ளியிலே படிக்கும்போது பல்துறைகளின் அறிவாற்றலை வளர்த்து கொள்வது அவசியம். அதே நேரத்தில்
தேர்வுகளில் மாணவர்கள் நல் மதிப்பெண்களை பெற வேண்டும். அந்த வகையில் தினமலர் நாளிதழ் பள்ளி முதல் கல்லூரி வரை உள்ள மாணவர்களுக்கு, அதை தாண்டி பட்டதாரி இளைஞர்களுக்கும் சமுதாய நோக்கத்தோடு பல வழிகாட்டுதல்களை செய்து வருகிறது. பள்ளி மாணவர்களுக்கு ஜெயித்து காட்டுவோம், கல்லூரி மாணவர்களுக்கு உயர்கல்வியில் எந்த படிப்பை தேர்வு செய்தால் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை ஒவ்வொரு ஆண்டு கல்வி நிபுணர்கள் மூலம் எடுத்துக்காட்டும் உயர்கல்விக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி, வேலைவாய்ப்புகளுக்கான போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ள போலீஸ் தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் உள்ளிட்ட தேர்வுக்கான எவ்வாறு தயாராவது என பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதன் மூலம் தினமலர் நாளிதழ் சமுதாயத்திற்கு ஆற்றும் பணிகளை நாம் கண்கூட பார்க்கலாம். அந்த வகையில் பள்ளி மாணவர்களுக்கு அறிவித்தாகம் கொண்ட, மாணவர்களுக்கு களஞ்சியமாக பயன்படும் வகையில் மாணவர்கள் பதிப்பகம் தினமலர் நடத்தி வரும் பட்டம் இதழ் மிக பயனுள்ளது. பொது அறிவு, கணிதம், அறிவியல், வரலாறு, சமூக அறிவியல் போன்ற பாடங்களை இந்த பட்டம் இதழ் கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஸ்காலர்ஷிப் மாணவர்களுக்கு வழங்குவதுடன் அறிவியல் சிறந்த மாணவர்களை வினாடி வினா போட்டி நடத்தி இஸ்ரோவிற்கு அழைத்து செல்லும் பணியை தினமலர் நாளிதழ் செய்து வருகிறது. அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற போட்டிகளில் 175 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் இன்று நடந்த இறுதிப் போட்டியிலே பங்கேற்றுள்ளார்கள். இதில் வெற்றி பெற்றவர்கள் இன்னும் பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார்கள். மாணவர்கள் நலனுக்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அரசு கல்வித்துறைக்கு சிறப்பு கவனம் செலுத்தி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி சாதித்து வருகிறது. அந்த வகையில் செய்திகளோடு நின்று விடாமல் இது போன்ற சமூக வளர்ச்சியில் அக்கறை கொள்ளும் வகையில் தினமலர் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்களை ஊக்குவிப்பது உள்ளபடியே மகிழ்ச்சியாக உள்ளது. மாணவர்கள் இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எதிர்காலம் சிறக்க தமிழக அரசின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 16 வயதுக்கு உட்பட்டவருக்கான தேசிய அளவிலான ரேங்கிங் டென்னிஸ் போட்டி February 6 to 12 வரை கோவையில் நடக்கிறது. ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து 140 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். திருப்பூரில் உழவர் சந்தையையொட்டி காய்கறி வியாபாரிகள் மற்றும் புரோக்கர்கள் கடைகளை நடத்தி வருவதால் விவசாயிகள் பாதிப்படைகின்றனர். வியாபாரிகள் புரோக்கர்களை அனுமதிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் RDO அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். விவசாயிகள் சங்க நிர்வாகிகளுடன் சப்கலெக்டர் ஸ்ருதஞ்சய் நாராயணன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக சப்கலெக்டர் உறுதியளித்தார்.